நான் பிரேக் டான்ஸ்ல ஆரம்பிச்சேன். கத்துக்குட்டியா தான் இருந்தேன். அதுவும் குழுவிலேயே ரொம்ப திறன் குறைஞ்சவனா இருந்தேன். நான் இந்த அளவுக்கு தேறி சிறந்தவனா வருவேன்னு என் குழுவில் கூட இது வரைக்கும் யாரும் நினைச்சு கூட பார்க்கல. இப்போது உலகின் மிகச்சிறந்த கம்பு நடன கலைஞர்களில் ஒருவர். என் வாழ்க்கை கம்பு நடனத்தை மையப்படுத்தியே இயங்கிக்கிட்டு இருக்கு. செங்குத்தான எதையாவது எங்கேயாவது பார்த்தேன்னா போதும், உடனடியா என் சிந்தனையில என்ன தோணும்னா அதை வச்சு என்ன செய்யலாங்கிறது தான். இவருக்கு சொந்தமான கம்பு நடன மையம், அனைவராலும் விரும்பப்படும் கம்பு நடன கலைஞர் மற்றும் பயிற்சியாளர். என்னை பத்தின விமர்சனங்களுக்கு நான் விளக்கம் சொல்றதில்ல. யாராவது என்ன போக்கத்த துகிலுரி நடனக்காரன்னு சொன்னாலும் சரி, பெண்களுக்கு அதை பத்தி வேறு விதமான கருத்துக்கள் இருக்கலாம், விருப்பம் இல்லாம கூட போலாம். ஆனா நான் சொல்றதெல்லாம் அதுதான். என்ன பாருங்க, ஒரு துகிலுரி நடனக்காரன் இப்படியா காட்சி அளிப்பான்? சர்வதேச கம்பு நடன திருவிழா சிறப்பு விருந்தினர் டிமிட்ரி பொலிட்டோவ். கம்பு நடன கலைஞர்கள் பாரபட்சமாய் நடத்தப்படுகிறார்கள் என்று இவர் கருதுகிறார். கம்பு நடனம் ஓரின சேர்க்கையாளர்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கு, அது பலரோட கருத்தா இருக்கு. அந்த கருத்தை உடைத்தறிய வேண்டும் என்பது இவரின் குறிக்கோள். இந்த மேடையில தங்களோட திறனை வெளிப்படுத்தினவங்க ரொம்ப சிறந்தவங்க. இந்த கம்பு நடன கலையில இன்னும் நிறைய புகழ் அடையணும்னு நான் விரும்புறேன். அவருடைய மகன் சராஃபும் பயிற்சி பெற்று வருகிறார்.